ஹாய், ஹலோ, வணக்கம் நண்பர்களே. நான் தான் உங்க டிகன். வெல்கம் டு ஆக் சர்வைவலபிள் மம்படிஷன். அண்ட் இந்த எபிசோட்ல என்ன பார்க்க போகிறேன் கேட்டிங்கன்னா, வந்து ஆட்டர் தான் ஃப்ரெண்ட்ஸ் டைம் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ வந்து நான் இப்போது வேறு ஒரு அனிமல் டைம் பண்ணலாம் போனேன், பட் ஆட்டர் கண்ணில் சிக்கிச்சு. ஸோ அதுவும் ஒரு வீடியோ போட்டலாம்னு சொல்லிட்டு தான் ஆட்டர் டைமிங் போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? அண்ட் ஆட்டர்னால் எதுனா வந்து அதை ஓடிட்டுருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ அதுதான் வந்து ஆட்டர். அது பாருங்கள், தண்ணியில் ஓடிட்டுருக்குல. ஸோ ஆட்டர்னால் நீர்னால் நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், தமிழில். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அதுதான் வந்து நீங்கள் டீம் பண்ண போகிறோம். அது எதுக்குலாம் டீம் பண்ணணும் கேட்டிங்கன்னா, வந்து அதுக்கு நிறைய சூப்பர் எபிலிட்டிஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். என்னடா தம்மு துண்ணு இருக்குது, அதுக்கு என்னடா எபிலிட்டி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, வந்து ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான எபிலிட்டி இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதை வந்து எப்படி டீம் பண்ணுறது அண்ட் அதோட எபிலிட்டிஸ்லாம் என்னென்னு தெரிஞ்சுக்கணும், நீங்கள் வந்து வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அண்ட் அதுக்கு முன்னாடி இந்த காம்பிஸ் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுது. ஜிராசி படத்தில் வர மாதிரியே நம்மளை திறந்து துரத்தி துரத்தி வருதுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ எங்கே அந்த ஆட்டர்? ஓ மை காட், மிஸ் பண்ணக்கூடாது. அது இங்கே தம் தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ நீங்கள் அதை பார்த்துட்டே இருங்க, இல்லைனா வந்து டக்குன்னு அதுங்க மிஸ் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ் ஆட்டர். ஸோ ஓடுது பாருங்கள். அதுக்கு சவுண்டும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த சவுண்டு வச்சு நீங்கள் அந்த இடத்துல ஆட்டர் இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த எலி வந்து கிச் கிச்சின்னு கத்தோம்ல ஃப்ரெண்ட்ஸ், அதுமாரி தான் அதுங்களும் கத்தும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? எங்கே இருக்குதோ காமிக்கிறேன் பாருங்கள். இங்கே நம்ம ஸ்கோப்பில் சிக்கவே மாற்றுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? எங்கே அது? அதோ இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், இது பாருங்கள். ஓ மை காட், ஆஹா, ஓடி இது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது மாதிரி ஓடிட்டே இருக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் பார்த்துட்டே இருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? எங்கே அது? ஆ, ஓடிட்டே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு காமிக்கலான்னு பார்த்தா இதோ இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஆட்டர். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இதுதான் வந்து நம்ம இன்றைக்கி டேம் பண்ண போகிறோம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ வந்து ரொம்ப நைட் டைம் வேறு இருக்குது. ஸோ நம்ம வந்து ஒரு குட்டி தூக்கத்தை போட்டுட்டு மார்னிங் ஆகிட்டோடனே இது எப்படி டைம் பண்ணுறது சொல்லிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ அது வரைக்கும் போயிட்டு பெட்டு ரெடி பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். பெட்லாம் பேஸில் இருக்குது. ஸோ பேஸ் விட்டு தள்ளி இருக்கிறேன். ஸோ நம்மளோட பேஸ்க்கெலாம் போயிட்டு வர முடியாது. இங்கே ஒரு பேஸ், இங்கே ஒரு பெட்டை ரெடி பண்ணிட்டு ஒரு தூக்கத்தை போட்டு பகலாக்கிட்டு அதை டைம் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? எப்பயுமே வந்து பெட்டை வந்து உங்கள் அனிமலாக கேரி பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஓகே, ஒரு வழியாக பகலாயிடுச்சு. அண்டு வந்து தோர் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து ஆட்டர். அண்டு தோ இந்த சாலமன் ஃபிஷஸ் வந்து நீங்கள் கில் பண்ணி சிக்கல் யூஸ் பண்ணி ஹார்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ரைம் மீட் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், ப்ரைம் ஃபிஷ் மீட் கிடைக்கும். ஓகேங்களா? என்னடா இதுக்கு இதுக்கு இப்போ ப்ரைம் மீட்லாம் கேட்குற அப்படின்னு கேட்டால், வந்து இப்போது நம்ம எப்படி டேம் பண்ண போகிறோம்னா, இது வந்து பேசிவ் டைமிங் ஆயிடுச்சு. ஓகேங்களா? பேசிவ் டைமிங். ஸோ ப்ரைம் மீட் இருந்தால் கொஞ்சம் சீக்கிரமாக டைம் ஆகிடும், பட் இது லெவல் ரொம்ப கம்மியாக தான் ஃப்ரெண்ட்ஸ், லெவல் 5 தான் இருக்குது. ஸோ நம்ம வந்து நார்மல் ஃபிஷ் மீட்டை வச்சே டைம் பண்ணிக்கலாம். என்னடா லெவல் ஃபைவ்லாம் டைம் பண்ணுற அப்படின்னு கேட்டால், ஆட்டர் எந்த லெவலாக இருந்தாலும் ஃப்ரெண்ட்ஸ், லெவல் 1 இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் டைம் பண்ணிங்க. ஏன்னா அது அதை யூஸ் பண்ணி நம்ம எதுவும் பண்ண போகிறதில்ல. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ இது வந்து ஒரு ஷோல்டர் மவுண்ட் தான் ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு முன்னாடி சொல்லிடுறேன். அது வந்து ஷோல்டர் மவுண்ட் தான், பட் அது எந்த லெவலாக இருந்தாலும் பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸ், அதை பார்த்தீங்கன்னா டைம் பண்ணி வச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஏன்னா வந்து அதுக்கு சூப்பர் எபிலிட்டி ஃப்ரெண்ட்ஸ் அப்படி இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதை பார்க்கும்போதே நீங்கள் டைம் பண்ணுறங்க, லெவலை பற்றி யோசிக்காதீங்க. பிகாஸ் அதுங்க வந்து எப்பயஸ் தான் கண்ணில் மாட்டோம், தம்மு துண்டு இருக்கிறதுனால எப்பயஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் கண்ணில் மாட்டோம். ஸோ மற்றபடி எல்லாத்துலேயும் எல்லா ரிவர்ஸ் சைட்லையும் மேப்பில் இருக்க ரிவர்ஸ் சைட் ஃபுல்லாக எல்லாம் எங்கே பார்த்தாலும் இதுங்க கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பட் கண்ணில் சிக்காது அவ்வளோ சீக்கிரத்தில் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ அதை சவுண்டு வச்சு தான் நம்ம ரிவர்ஸில் பறக்கும்போது, நான் போகும்போது சவுண்டு வச்சு தான் நம்ம அங்கே இருக்கிறதே கண்டுபிடிக்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஏன்னா துருத்துத்தரும் ஓடிட்டே இருங்க இதுங்க வேறு. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ இதான் பேசிவ் டைமிங் தான். கிட்ட போனோடனே ஃபீட் பண்ணோம், ஃபஸ்ட்டு ஃபீட் எப்பயுமே லேட்டாக எடுத்துக்கும். ஓ மை காட், ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அந்த விருப்பெலாம் தாண்டி இப்போ இதை டைம் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ 12% எடுத்துருக்கு ஒரு ஃபீடுக்கு, லெவல் 5 தானே ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நான் ஒரு 9 மீட்டர் 8 மீட் மேக்ஸு கணக்கு வரல. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து ஒரு 9 or 10 மீட்டர் அதெல்லாம் டைம் ஆகிடும். அண்ட் மேக்ஸிமம் இது வந்து நீங்கள் ட்ராப் பண்ணி டைம் பண்ணி யூஸ் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ட்ராப் பண்ணால் இது எங்கே லேண்டுக்கே வர மாதிரி ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? லேண்டுக்கு வந்தால் தான் தூக்கி போத்துக்குதா, எப்பயுமே தண்ணியிலே சுற்றிக்கிட்டு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ ஒரு 86% சம்திங் வந்துச்சு, லேண்டுக்கே வரல ஃப்ரெண்ட்ஸ். இல்லைனா ட்ரா இது அப்படியே லெக்க ஆஜி வச்சு தூக்கி போயிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? தூக்கி போயிட்டு அந்த 4x4 உங்களுக்கு எந்த ஷேப் தோணுதோ அந்த ஷேப்பில் வந்து ஒரு இது மாரி கட்டிவிட்டு, ட்ராப் மாரி கட்டிவிட்டு அது உள்ளே போட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ அதே இடத்துல தான் இருக்கும், நீங்கள் ஈஸியாக டைம் பண்ணலாம். இந்தமாரி ஓப்பனெலாம் டைம் பண்ணுறது உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாகவும் இருக்கும். அண்ட் ஃபைனலி ஓ மை காட், ஓகே டைம் ஆயிடுச்சு. அண்ட் நிறைய வந்து டிஸ்டர்ப் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ், ராப்டர்லாம் வந்து டிஸ்டர்ப் பண்ணுவாங்கள. ஓகேங்களா? அட்டாக் பண்ணி. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகேங்களா? ஸோ ஷோல்டர் மவுண்ட் சொன்னல, செம்மியாக ஷோல்டரில் இருக்குல்ல, இதுக்கு என்ன எபிலிட்டினா, ஓகே அதுக்கு முன்னாடி ஃபாலோ வந்து இது பண்ணிடலாம். இதை வந்து நான் ஸ்காஃப்னே சொல்லுவேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஏன்டா ஸ்காஃப்னு சொல்கிறேன் அப்படின்னா, வந்து ஸ்காஃப் வந்து நம்மளை வார்மாக வச்சுக்கோம்ல. ஓகேங்களா? இது ஸ்வெட்டர்னு சொல்ல முடியாது, ஏன்னா ஃபுல்லாக போடல, ஷோல்டர் தான் போடுறோம். ஸோ வந்து ஸ்காஃப் இதோட ஹைப்போ, இது நம்ம ஸ்காஃப் நம்ம ஷோல்டரில் வச்சோன்னா ஹைப்போ மட்டும் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், 391. ஓகேங்களா? செம்மையாக இன்க்ரீஸ் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட ஹைப்போ. இதை நான் கீழே தூக்கி போடுறேன், அப்படியே பாருங்கள். 2 எவ்வளோ இருக்குது? 230 or 260 சம்திங் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? 260 சம்திங் இருக்கா?
ஸோ வந்து உங்களோட ஹைப்போவை நல்லா இன்க்ரீஸ் பண்ணுவோம். ஹைப்போ இதுக்கெல்லாம் இன்க்ரீஸ் பண்ணுன்னு கேட்டிங்கன்னா வந்து நீங்கள் ஸ்னோ ரீஜன்ஸ்லாம் போடுறீங்க ஃப்ரெண்ட்ஸ், அப்போ வந்து குளிர் அடிக்கும். ஸோ வந்து நம்ம வந்து வார்மாக இருக்கணும், அதுக்காக நம்ம ஃபர் ஆர்மர் போடுவோம். ஃபர் ஆர்மர் இது பண்ணிங்கன்னா அது அதுக்கு லெவலெலாம் அன்லாக் பண்ணோம். பட் இதுக்கெலாம் லெவலில் அன்லாக் பண்ண தேவை ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்தன டைம் பண்ணலாம், எடுத்து யூஸ் பண்ணலாம் நீங்கள் ஸ்னோ ரீஜன்ஸ் போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா. ஸோ அந்த ஃபர் ஆர்மர் இருந்தால் தான் உங்களால் ஸ்னோ ரீஜன் போக முடியும் ஃப்ரெண்ட்ஸ், ஏன்னா வந்து அங்கே அப்போ தான் வந்து நம்மளை வார்மாக வச்சுக்கும் அந்த ஃபர் ஆர்மர். ஸோ நம்ம ஸ்னோ ரீஜனில் இருக்க முடியும். பட் ஃபர் ஆர்மர் வந்து உங்களுக்கு வெயிட் இன்க்ரீஸ் பண்ணும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா. ஸோ நம்ம ஒரு பேசிக் வந்துட்டோம். நான் இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன் என்ன டிஃப்ரென்ஸ்னு ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். இங்கே இருக்குது, அங்கே இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபர் ஆர்மர் அங்கே இருக்குது. நம்ம ஆட்டர் போட்டால் எவ்வளோ இதுவும் கிடைக்குது, ஃபர் ஆர்மர் போட்டால் என்ன கிடைக்குது, என்ன அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் பார்க்கலாமா. இப்போ நான் வந்து ஆட்டர் போட்டிருக்கேன், என்னோடய வெயிட்லாம் கம்மியாக தான் இருக்குல்ல, வெயிட் பார பாருங்கள் கீழே அதுவும் கம்மியாக தான் இருக்கும். ஸோ இப்போ நான் ஆட்டரை தூக்கி போடுறேன், இப்போ ஃபர் ஆர்மர் வந்து எக்யூப் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா. ஸோ இந்த ஆர்மர் ஸ்டாண்ட் வந்து ஆம்பர் யூஸ் பண்ணி வாங்குது ஃப்ரெண்ட்ஸ், அதாவது டேப் பண்ணாலே நீங்கள் அந்த ஆர்மர் உங்களுக்கு மாறிடும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா. ஓமேகாடு என்ன மாறலை, ஓகே செட்டிங் ஆஃபில் இருக்குது, ஓகே இது ஆன் பண்ணிக்கலாம். அது பாருங்கள் எக்யூப் டூ டேப், எக்யூப் ஆன் டேப் ஓகேங்களா. இப்போ டேப் பண்ணும்போதே உங்களுக்கு மாறிடும் ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய வெயிட் பார் மட்டும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய வெயிட் பார் மட்டும் பாருங்கள் எவ்வளோ இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். 180 சம்திங் அப்படி இருக்கா, 200 இருக்கா, அண்ட் என்னோடய ஹைப்போ வந்து 300 தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா. ஸோ இப்போ நான் ஆர்டர் யூஸ் பண்ணுறேன், ஆர்டரை வந்து நான் யூஸ் ஷோல்டர் மவுண்ட்டை பண்ணும்போது 391 கிடைக்குது. என்னோடய வெயிட் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே தான் இருக்குது, என்னோடய வெயிட் எதுவுமே இன்க்ரீஸ் ஆகலை. என்னோடய வெயிட் எப்படி இருக்கோ நார்மல் இந்த ஆர்டரை இது எக்யூப் பண்ணுறது முன்னாடி, ஆர்டரை வந்து ஷோல்டர் மவுண்ட் ஆக்கிறது முன்னாடி எவ்வளோ இருந்துச்சு அப்படியே தான் இருக்குது ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். இதான் வந்து ஃபர் ஆர்மருக்கும் இந்த ஆர்டருக்கு இருக்க இது அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் சொல்லலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா. அட்வான்டேஜ் மட்டும் தான் சொல்ல முடியும், டிஸ்அட்வான்டேஜ் சொல்ல முடியாது ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். இப்போனா வந்து ஃபர் ஆர்மர் வெயிட் உங்களுக்கு வெயிட் இன்க்ரீஸ் பண்ணணும் ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஸ்ட்ராங் கேவ்லாம் போகும்போது உங்கள் நீங்கள் ரைட் பண்ணுற அனிமலுக்கு நீங்கள் வெயிட் இன்க்ரீஸ் பண்ணி தான் ஆகணும் அப்புறமா, இல்லைனா வந்து அதோட வெயிட்ல வந்து ரொம்ப ஸ்லோவாக போகும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா. அண்ட் ஃபர் ஆர்மரோட இது ஹைப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருந்துச்சு, ஆர்டர் கம்பேர் பண்ண சொல்ல அதோட இது வந்து கம்மியாக தான் இருந்துச்சு ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். பட் ஆர்டர் பாருங்கள், அது வெயிட் உங்களுக்கு வெயிட் இன்க்ரீஸ் பண்ணாது, அண்ட் அது ஒரு ஷோல்டர் அப்படியே உங்களுக்கு ஷோல்டர் மவுண்ட்டாக இருக்கும், அண்ட் அது உங்களுக்கு அதிகமான ஹைப்போ தருது ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் வந்து செம்மையான அட்வான்டேஜ் ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். ஆர்டர் நீங்கள் டேம் பண்ணுறது கேம் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டேம் தான் இது அனிமல் டைனோ ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா. வேற என்ன இருக்குது, ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ஆர்டர் ஓகேங்களா. ஸோ ஆர்டரோட அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் சொல்லிட்டேன், அந்த இது எப்படி டேம் பண்ணுறது உங்களுக்கு சொல்லிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா. ஸோ இதுக்கப்புறம் வேறு என்ன ஆர்டரை பற்றி உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸ் லீவ் பண்ணுங்க, அண்ட் என்னோட இன்ஸ்டா ஐடி வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் ஃபாலோ பண்ணிடுங்க, அதில் மெசேஜ் பண்ணுங்க, நான் ரிப்ளை பண்ணுவேன் ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். ஸோ மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணுறீங்க, அண்ட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க ஃப்ரெண்ட்ஸ், அண்ட் ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா. ஸோ இதுக்கப்புறம் சூப்பரான வீடியோட உங்களை மாடி சந்திங்க ஃப்ரெண்ட்ஸ், அண்டில் தன் இட்ஸ் பை ஃப்ரம் உங்க டிகே, அண்ட் சி யூ சூன் கைஸ்.